பிரஜோஜே ஜன்மனி சத்வத்தையே ஸ்தௌ பிரஜா பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே த்ரயிமயாய திரிகுணாத்மனே நம ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம சதசலாக்கேன்னு அது வரைக்கும் தானே முடித்தோம் இல்லை இல்லை சாரி சாரி நம்ம இது வரைக்கும் முடித்தோம் த்ரி திரிபுவனம் நிநாத திரிபுவனம் பப்ராம அதோடு முடித்தோம் இல்லையா லோக ஆமாம் அந்த

அதாவது என்ன அப்படின்னா ஸ்ரீயா சக சந்திராபீட சஞ்சால சிம்ஹாசனாத்து ஸோ இந்த ஜெயசப்தத்தை கோட்டுட்டு அவன் வந்து தன்னுடைய சிம்ஹாசனத்துலேருந்து எழுந்தான் எழுந்துக்கும்போது எப்படி அப்படின்னா அந்த ரிவிசதாம்ன எதிரிகள் ஸ்ரீயா சக அந்த சம்பத்தோடு கூட சந்திராபீட சஞ்சச்சால சோ அந்த சந்திராபீடனானவன் அந்த எதிரிராஜாக்களினுடைய சஞ்சலித்த யதா யா சந்திராபீடேனஸ்வசிம்ஹாசனம் பரித்தியம் ததைவ சத்ரு சத்ருனாம் நிருபானாம் ராஜலக்ஷ்மி பிஷ்ட சத்ரு நிருப்பாக பரித்தக்தாக எப்படி வந்து சந்திராபீடனால் இந்த தன்னுடைய சிம்மாசனமானது விடப்பட்டதோ ததைவ அதே போல் விடப்பட்டதுன்னா அவன் எழுந்துக்கப்பட்டதோ அந்த சம்மாசனத்துல அப்படி அவன் எப்படி எழுந்துனானோ அதே மாதிரி அந்த சத்ருக்களினுடைய ராஜாக்களினுடைய அவா வந்து அந்த ராஜலக்ஷ்மியோட விட ராஜலக்ஷ்மியால் விடப்பட்டார்கள் அதாவது அவள் அவனுடைய ராஜ்ய அவளுடைய ராஜ்யத்தையும் சேர்த்துண்டு இவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து நூட்டான்னு அர்த்தம் அதாவது த ஒன்ஸ் ஹீ இஸ் காரினேட்டட் இது இட் இஸ் அண்டர்ஸ்டூட் தட் ஹீல் பி ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஆல் தி கிங்ஸ் அண்ட் அவளுடைய சம்பத்தியும் தன் பக்கம் சேர்த்துக்கிறதா இட் இஸ் அண்டர்ஸ்டூட் புரியுறதா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் சரியா சமம் இது யுக்தியா அன அனேன சர்வசத் தினிசம்வர்தனனயம் சூச்சிதான் சமுதுகுஷியமான ஜயசப் திம்ஹாசனத்து சக ்விஷதாம் ஸ்ரீயா சஞ்சால சந்திராபீடன்னு சொல்லும்பொழுது அனாயசேன அனாயாசேன அப்படின்னா எஃபர்ட்லெஸ்லி அவன் இன்னும் பெருசாக இதுக்குன்னு ஒரு பிரயத்தனம் பண்ணிண்டு அந்த இதை வந்து ஜெயிக்கல அனாயாசேன அவனுக்கு வந்து சர்வசத்ருஷு தஸ்ய விஜயம் அவளுடைய ராஜலக்ஷ்மியை வந்து அவனுடைய ராஜலக்ஷ்மிக்கு வர்த்தனம் இது ரெண்டுமே உபயம் அப்படி சூச்சிதாம் சரியா அப்புறம் சமந்தா சம்பிரமம் உத்திதைஷ்ட பரஸ்பர சங்கட்ட விகடித ஹார சூத்திர விகலிதான் அனவரதம் ஆஷா விஜய பிரஸ்தான மங்கள லாஜானி இவ லாஜானி இவ இல்லையா

தாராகண வர்ஷிபிஹி திகந்தரைஹி ஜலத கால இவ ஸ்தூல ஜல லவாசார சந்திபிஹி ஜலதரைஹி அனுகமியமானவ நரபதி சஹசிரைஹி ஆஸ்தான மண்டபாத் நிரகாத் என்ன என்ன அப்புறம் அப்படின்னா சமந்தாத்து சசம்பிரம உத்தி ச சோ இவனுக்கு இவன் வந்து இந்த மாதிரி தன்னுடைய அந்த சிம்மாசனத்திலேருந்து எழுந்தான் அப்படின்னு போன சென்டென்ஸில் முடிச்சோம் அந்த அந்த சிம்மாசனத்திலேருந்து அந்த எழுந்துக்கும் எழுந்துக்கும்போது நாலா பக்கத்துலையும் இருக்கின்ற அந்த சாமந்த அந்த சாமந்த ராஜங்க ராஜாக்கள் இருக்காளே ராஜாக்களினுடைய கூட்டம் ராஜகணங்கள் அவளும் வந்து வேகமாக எழுந்தா அந்த டைமில் என்ன ஆச்சான் அப்படின்னா அவள் அவளுடைய அந்த கழுத்தில் போட்டுருக்கிற ஹாரங்களோ அதெல்லாம் ஒன்று இடிச்சிக்கிறது இடிச்சுன்றதுனால அதையெல்லாம் வந்து உடஞ்சி போகிறது உடஞ்சி போய் அங்கே இருக்கிற அந்த முத்துக்களால் போட்டுருக்கிற ஹார சூத்திர விகலித்தான் அவைகள் வந்து என்ன அப்படின்னா விழறது எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த ராஜா வந்து ஒரு பிரஸ்தானம் அந்த விஜய பிரஸ்தானத்துக்கு போங்கும்போது மங்கள லாஜா நிவல் லாஜாங் லாஜங்கள்ங்கிறது ஒரு விதமான அக்ஷதம் மாதிரி வச்சுக்கோங்க நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் லாஜங்கள்ங்கிறது அவர் வா ராஜா வரும்போது போடுற ஒரு மங்களமா மங்களகரமான ஒரு விஷயம் ஒரு பதார்த்தம் ஸோ இவா வந்து பரஸ்பரம் வந்து இடிச்சிக்கிறதுனால அவளுடைய அந்த மாலையோ கையில் போட்டுருக்கிற அந்த கங்கணத்துலேருந்து விழற முத்துக்களோ எல்லாம் வந்து செதறி கீழே விழறதுனால அந்த ராஜாவினுடைய பிரஸ்தான சமயத்தில் ஏதோ ஒரு மங்கள லாஜம் வந்து மங்கள போல அந்த முக் முக்தாபலத்தினுடைய பிரக்கரங்கள் ஒழுகின்ற ஒழுகு அப்படியே கொட்டுறது எல்லாமே ஷரத் பிகி எல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சது ஸோ அது என்ன அப்படின்னா சமந்தாத்து சசம்பிரம உத்தித்த உத்திதைச்ச சமந்தத சர்வஸ்தானேப்பியாக நடத்தும் எல்லா இடத்துல இருந்தும் சசம்பிரம உத்திதைஹீச்ச ரொம்ப ஒரு பரபரப்போடு எழுது எழுந்தவர்களான பரஸ்பர சங்கட்ட விகட்டித விகட்டித ஹார சூத்திர விகலித்தான் பரஸ்பரம் சங்கட்டம் அப்படின்னாலே ஒருத்தருக்கொருத்தர் ஒரு சங்கர்ஷனம் உறச்சிக்கிறது அந்த உரை உறச்சு உறச்சுறதுனால தேனை விகட்டித்தானி அதனால் என்ன சொல்கிறது துண்டிக்கப்பட்ட இல்லைன்னா விழு பிஞ்சுடுத்துவோம் அப்படி இருக்கிற ஹார சூத்திர விகலித்தானு ஹாரம்ங்கிறது மால்யம் கழுத்தில் போட்டுக்கிற இது அதனுடைய சூத்திரங்கிறது கயறு அதுலேருந்து விகலித்தான் அப்படின்னா விழப்பட்ட சுதானு அனவரதம் ஆஷா விஜய பிரஸ்தான மங்கள லாஜானிவ அனவரதம் அப்படின்னா இடைவிடாமல் அந்த அந் அப்படிப்பட்ட விகலித்தானு சுதானு எவைகள் அப்படின்னா ஆஷானாம் ஆஷானாம் விஜயாய பிரஸ்தானே மங்களலாஜான்னு அர்த்தம் ஆஷானாம்னா திக்குகளை திக்குகளினுடைய விஜயாய வெற்றி பெறுவதற்கோசரம் பிரஸ்தானே பிரயாணம் பண்ணுறதுல மங்கள இவ அந்த மண் மங்களத்தை சூச்சகம் பண்ணுற தானியங்கள் போல எவைகள் விழுந்ததாம் அப்படின்னா முக்தாபல பிரகரானு க்ஷர்பிகி அந்த முத்துக்களனுடைய அந்த நாம பிரகாரோ நாம சமூகம் அந்த சமூகங்கள் பிரகரம் பிரகரானு அவைகளை ஷரத் பிகி அதை வந்து அப்படியே வந்து உதுத்துறா எல்லாத்தையும் நிரந்தரம் ஷரத் பிகி அப்படியே பொழிஞ்சுட்டுருக்கு எல்லாம் அதாவது இது வந்து இது வந்து இட்ஸ் கோ இன்சிடென்ட்டெல்லாம் வந்து கவி வந்து இந்த மாதிரி உத்ரேட்சையாக சொல்கிறார் அவர் கிளம்பும் போது லாஜா தானியங்கள்னுங்கிறத போடலை ஆனால் இப்படிப்பட்ட ராஜாக்கள் பரஸ்பரம் உரசிக்கிறதுனால அவா கழுத்தில் போட்டுருக்கிற அந்த மாலை விழறதுனால அந்த முத்துக்கள் செதற செதறது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த விஜய பிரஸ்தானத்துக்கோசரம் கிளம்புற இந்த ராஜாக்கு இந்த லாஜா தானியங்களை போடுற மாதிரி இருக்கான் அது மேலும் எப்படி இருக்குங்கிறத பலவிதமாக வர்ணிக்கிறார் பாரிஜாதைவ சித குசுமூக்குல பாத்தி பாத்தி பாதிபிகி கல்ப கல்ப பாதப்பங்கள் அதாவது நல்ல பாரிஜாத்தைவ சித குசுமூக்குல பாதிபிகி கல்பபாதப்பைஹி ஸோ அந்த சமயத்தில் வெள்ள சுப்ரவர்ணமாக இருக்கின்ற குசுமங்கள் அதனுடைய மொட்டுக்களை உதுக்குற அந்த கல்பவங்கள் எப்படி வந்து அந்த பாரிஜாத்தங்களுக்கு இருக்குமோ அதுபோல் இங்கே பாரிஜாத்தது இந்த ராஜா அவைகளுக்கு அவர் அந்த பாரிஜாத்திற்கு இந்த வெள்ள குசும வெள்ள பூக்கள் அதனுடைய முட்டுக்களை கீழே உதுக்கிற கல்ப அந்த கல்ப பாதப்பங்கள் போல அதாவது இங்கே பாரிஜாத்தது இந்த சந்திராபீடன் கல்ப மற்ற ராஜாக்கள் அந்த மற்ற ராஜாக்கள் வந்து எப்படி வந்து இதை இந்த இதை உதுத்தாலோ அதாவது சம் சசம்பிரம உத்தி தைகீச்ச ஷரத் பிகி அதை உதுக்கிறார்கள் அந்த ராஜாக்கள் அதான் உது அதுவே அவளால் பண்ணப்பட்டது அந்த சசம்பிரமம் வேக வேகமாக எழுந்த காரணத்தினால இங்கே வந்து இந்த கல்ப பாதப்பங்களால் அந்த பூக்களனுடைய மொட்டுக்கள் வந்து வெள்ளப்பூக்களனுடைய மொட்டுக்கள் வந்து பாரிஜாத்திற்கு கொடுத்த கொடுக்கப்பட்டது போல அதுக்கப்புறம் ஐராவத இவ விமுக்த கர சீக்கரைஹி ஆஷாகஜைஹி ஆஷாகஜம் நாம் திக் அந்த திக்கஜங்கள் எவ்வாறாக அந்த ஐராவதத்துக்கு அந்த சீக்கரம்ங்கிறது உங்களுக்கு ஜல திவளைகள் அதை வந்து எப்படி வந்து தெளிக்கிறதோ சரியா விமுக்தாக கரேபிய சீக்கராக சலில விடப்பட்ட அந்த க சுண்டம் கரம்னா அதனுடைய தும்பிக்க அவைகளிலிருந்து சீக்கராக சலில பிந்தவ அப்படிப்பட்ட ஆஷாகஜெய்ஹி அந்த ஆஷாகஜங்களால் திக் எப்படி வந்து இந்த ஐராவதம் ஆனது இந்த மாதிரி வெல்கம் பண்ணப்பட்டதோ ஆர் அதுக்கு இந்த மாதிரி தன்னுடைய சுண்டத்தினால அந்த ஜல சீக்கரம்ங்கிறது இந்த எப்படி இந்த லாஜா ரசம் இங்கே சொல்கிறோமோ லாஜா தானியங்கள் இங்கே சொல்கிறோமோ ராஜாக்கு இந்த ராஜாவினுடைய பிரஸ்தான சமயத்தில் அந்த லாஜாங்கிற தானியத்தை போடுவா பட் இங்கே லாஜாங்கிறது போடலை இந்த முக்தாபல ரூபமான ராஜாக்கள் தானியங்கள் அந்த ராஜாக்கு வந்து விழுந்தது அப்படின்னு இங்கே சொல்கிறா அதே மாதிரி அந்த கல்ப பாதப்பங்களால் அந்த இதனுடைய பூக்களினுடைய மொட்டுகள் வந்து அந்த பாரிஜாத்திற்கு அளிக்கப்பட்டது அதே மாதிரி ஆஷாக அந்த திக் கஜங்களினால் அவைகள் என்ன செய்யறது அப்படின்னா விமுக்த கர சீக்கரைஹி ஆஷாக விடப்பட்ட சீக்கரோ நாம அந்த ஜலி சலில பிந்து அவளைகளை அந்த அந்த திவளைகளை அந்த ஆசாகதங்களினால் ஐராவதத்திற்கு எப்படி அளிக்கப்பட்டதோ அதே போல அப்புறம் அப்புறம் ககனாபோக இவ தாராகண வர்ஷிபிகி திகந்தரைஹி மேலும் என்ன அப்படின்னா அந்த தாராகணங்களை அப்படியே வர்ஷிக்கிறது எது அப்படின்னா அந்த திக் சமூகங்கள் யாருக்கோசரம் அப்படின்னா அந்த ஆகாஷத்தில் ககனாபோக இவ ஸோ ககன ஆபோக அப்படின்னா வியோம விஸ்தார இவ அந்த வியோம விஸ்தாரம் அந்த வியோம விஸ்தாரங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா தாராகணம் அந்த நட்சத்திர சமூகம் அதை வர்ஷந்தி தைகி அப்படி இருக்கிற திகந்தரைகி அவைகளினால் அந்த ககனாபோக இவ அந்த அந்த ஆகாசம் போல அதுக்கப்புறம் ஜலத கால இவ ஸ்தூல ஜல அவசர செந்திபிஹி ஜலதரைஹி அந்த ஜலதரைஹி அந்த மேலும் என்ன அப்படின்னா ஸ்தூல ஜல ஜலபிந்துக்களை வர்ஷிக்கிறத வர்ஷிக்கிற அந்த ஜலதரங்கள்னா மேக சமூகம் எந்த மாதிரி அந்த வருஷா காலத்தினுடைய வருஷா காலத்தில் இருக்கோ அதுபோல அந்த வருஷ ஜலத காலாகனால் காலம் அந்த ஸ்தூலாக ஏ ஜலவாக தேஷாம் ஏ ஆசாராக தானு சந்தந்தே இதி தற்சீலைகி ஜலதரைஹி ஜலத கால ஜலதகாலத்துக்கு அந்த ஜலத காலத்துக்கு எப்படி இந்த ஜலலவ ஸ்தூல ஜலலவ அவசரம் அப்படிங்கிறது நல்ல குண்டு குண்டான அந்த ஜல கணங்கள் அந்த ஜலத்தினுடைய துளிகள் அவைகளினுடைய அந்த ஜலலவ ஆசாரம் அதனுடைய ஒரு தாரா அந்த தாரா ரூபேன ஒரு விருஷ்டய தியான ஸ்தான செந்தந்தே அவைகளை அவைகளை பாத்தையந்தி அப்படி இருக்கிற அப்படி அந்த ஜலதரையி ஜலத அந்த மேகங்களினுடைய கூட்டங்களால் அந்த மேக வருஷா காலம் எப்படியோ அந்த மாதிரி அனுகமியமான நரபதி சஹசிரைகி ஆஸ்தான மண்டபாத்து நிரகாத்து மேலும் என்ன அப்படின்னா நரபதி சஹஸிரைகி அனுகமியமான ஆயிரக்கணக்கான ராஜாக்களினால் பின்தொடரப்பட்ட அந்த சந்திராபீடமா சந்திராபீடனானவன் ஆஸ்தான மண்டபாத்து நிரகாத்து அந்த ஆஸ்தான மண்டப மண்டபத்திலிருந்து வெளிகிழமினான் சரியா இருக்கா இங்கே வந்து இன்கதௌ இன்கதவ் உங்களுக்கு வந்து லுங் அகாத்துங்கிறது வேலை படிங்களா

சக்தி ஹீரோத்தா பாண்டு தன் பாகு தண்டாயத்தில் காசினா முத்தாலின் சாக்கின பத்திரி நிர்வாகமாக நிர்வாகமாக நிகழ்த்தும் ஆர்வி வந்து சதசலாக்கேன ஆத்தபத்திரேன நிர் நிவாரியமான ஆத்தபக நிர்கந்தும் ஆரேபே ஸோ நிவாரியமான ஆத்தப்பகனால் போக்கடிக்கப்பட்ட ஆத்தபம் எவனுக்கோ அது அந்த சந்திராபீடன் அவன் வந்து என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட சதசலாக்கேன ஆத்தபத்திரேன ஒரு நூறு சலாக்கங்கருங் ஷலாக்கங்க சலாக்கம்னா குச்சி மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஸ்பைக்காக என்ன சொல்லுவா இதுக்கு இருக்குமே கொடைக்கு அவைகள் அப்படிப்பட்ட ஆத்தபத்திரத்தினால் போக்கடிக்கப்பட்ட ஆதபத்தோடு இருக்கின்ற அந்த சந்திராபீடாக நிர்கந்தும் ஆரேபே அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆசை கிளம்பினான் சரியா இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நிர்கத்தியஜ பூர்வாரூடையா பத்திரலேகையா அத்தியாசித்த அந்தராசனம் ஸோ வந்து எங்க அப்படின்னா எப்படின்னா கரேணுகாம் இது வந்து கரேணுகாம்க்கு போகிறது எப்படி அப்படின்னா அங்கேருந்து கிளம்பினப்புறம் அந்த என்ன அப்படின்னா அந்த இவனுக்கு பூர்வாருடையா பத்திரலேகையா இவன் போறதுக்கு முன்னாடியே அங்க யார் போய் ஏறிண்டா அப்படின்னா பத்திரேகாங்கிறவோ இவனுடைய இது அசிஸ்டண்ட் மாதிரி வித் வெலாசவதி அம்சா ஞாபகம் இருக்கு இல்லையா சாங்கினா ஆ தாம்பூல கரங்க வாஹினி கரெக்ட் ஸோ நிர்கத்தியஜ பூர்வாருடையா அங்கேருந்து அங்கேந்து விட்ட பிறகு முன்னாடி யாரால் ஏறப்பட்டது அப்படின்னா முன்னால் ஏறப்பட்ட அந்த பத்திரலேகாவினால் என்ன அப்படின்னா அத்தியாசித அந்தராசனம் அந்த அதாவது இவனும் யா யானை மேலே இவன் ஏற போகிறான் ச அதுக்கு முன்னாடி வந்து யார் ஏறினா அப்படின்னா அந்த பத்ரலேகா ஏறினா ஏறி அவள் என்ன பண்ணா அப்படின்னா அந்தராசனாம் அத்தியாசிதான் அவள் வந்து எதை எழுதி ஏறினானா அந்த யானையினுடைய மத்தியில் போய் உட்காந்துக்கிறான் அதாவது இவன் உக்கா ஆ இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த ஜலதரைஹி ஜலகால இவ ஒன்று ஒன்றா சொல்லின்னு வந்தார் பத்தியலா அது எல்லாமே உங்களுக்கு வந்து மாலோப்பமாக ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்னா நிர்கத்திய பகிராகத்திய சபா மண்டபாத்து பூர்வாரூடையா பூர்வம் பிரதமம் ஆரூடையா யார் அப்படின்னா அந்த பத்திரலேக்கையா அந்த தேத்தன் நாமியா கரங்க வாஹின்யா அத்தியாசித அந்தராசனம் அத்தியாசிதம் அந்தராசனம் எஸ்யாஹா சா ஏறப்பட்ட ஆசிரித்தம் ஆசனம் அதாவது ராஜா உட்காருவார் ராஜாவுக்கு பின்னாடி இருக்கிற ஆசனம்னு அர்த்தம் மத்தியாசனம்னா இவன் சென்ட்ரலில் ராஜாவினுடைய இடத்துல உட்காந்துட்டான்னு இல்லை ராஜாக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு ஆசனத்தில் முதல்ல இவ ஏறினுட்டா சரியா எதில் ஏறினாலும் அந்த கரையணுக்காம் அந்த யானை மேலே யானையினுடைய மத்தியத்தில் ஏறி உட்காந்துருந்தா அந்த யானையானது எப்படி அப்படின்னா உபபாதித பிரஸ்தான சமுச்சித மங்கல்ய அலங்காரம் சசம்பிரம அதோரண உபநீதாம் கரேணுகாம் ஆருஹிய ஸோ மேலும் என்ன அப்படின்னா அந்த கரேணுகாம் எப்படி இருக்குது அப்படின்னா உபபாதித பிரஸ்தான சமு சமுபச்சித்தம் உபபாதினா உபபாதித்தம் அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட அந்த பிரஸ்தான சமு சமுச்சித்தம் அந்த பிரஸ்தானம் அந்த திக்விஜய யாத்திரை பிரஸ்தானத்துக்கு என்ன தேவையோ அப்படிப்பட்ட மங்கல்ய அலங்காரம் நல்ல மங்களகரமான அலங்காரங்களை சசம்பிரம அதோரண உபநீதாம் அதோரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இவன் யானை பாகன் அதோரணேன அப்படின்னா அஸ்தி பகேனை உபநீதாம் சமாநீதாம் அழுத்து கொண்டு வரப்பட்ட கரேணுகாம் அந்த யானையினுடைய யானைக்கு மேல் ஆருகிய ஏறிவிட்டு மேலும் என்ன எப்படி இருந்தார் அப்படின்னா அச்சல ரேச்சக க்ஷீரோத ஆவர்த்தக அப்படின்னா அச்சலம்னா பர்வத்தம் மந்திர பர்வத்தம் வந்து எப்படி வந்து ரேச்சகம்னா திரியக் பிரமணம் அது இப்படி இப்படி சுழட்டி சுழட்டி பிரமிக்கிறது பிரமணம் பண்ணுற காரணத்தினால சக்கரீகிருத்தகை பிராமிதக இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரு ஒரு மத்தை எப்படி கடைவாளோ மற்றா தானே அது யூஸ் பண்ணப்பட்டது அப்படி இருக்கின்ற அதை யக க்ஷீரோதக அந்த க்ஷீரோதியில் வந்து தசியச்ச ஆவர்த்தக அந்த க்ஷீரோதியில் கடையும் பொழுது அந்த க்ஷீரோதியிலுடைய ஆவர்த்தோ நாம் அந்த ஜலப்ரமி அந்த நுரையோடு வருது பாருங்கோ ஜலம் அது அதுக்கு என்ன ஒரு வெண்மை நிறமோ அந்த மாதிரி பாண்டுரேன வெள்ளையாக இருக்கின்றதும் அதுக்கப்புறம் தசவதன பாகுதண்ட அவஸ்தித கைலாச காந்தினா தசவதனன்னா ராவணன் அந்த ராவணனுடைய ஏ பாகுதண்டாக புஜதண்டாக தேஷு அவஸ்திதா அதில் இருக்கின்ற அந்த கைலாசக அதுக்கு அந்த கைலாசத்தினுடைய காந்தி பிரபா இவ அது எப்படி வெண்மையாக இருக்கும் அந்த அந்த இந்த ராவணன் வந்து அந்த கைலாசத்தை தூக்கிடுறான் இல்லையா ஸோ அதை அந்த இன்சிடெண்ட்டை தான் இப்போ சொல்கிறார் எந் எந்த தசவதனன் எந்த ராவணனுடைய பாகுதண்டாவஸ்திதம் அவனுடைய பாகுனுடைய பாகு ஏவ தண்டக அப் இது புஜ் புஜங்களே வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது தண்டம் போல் இருக்குது அந்த புஜதண்டாக அதில் அவஸ்தித்தாக அதில் வைக்கப்பட்ட அந்த கைலாச பர்வத்து கைலாசசிய காந்தினா அந்த கைலாச பர்வத்தத்துக்கு என்ன ஒரு காந்தியோ பிரபையோ ததிவ அதுபோல் முக்தாபல ஜாலினா அந்த முக்தா முத்துக்களினுடைய முத்த முக்தாபலம் அதனுடைய ஜாலினாம அதனுடைய ஒரு ஒரு கூட்டம் நிறைய அந்த சமூகம் அதோட அதை சகிதேன சதஸ்லோக்கே சதஷலாக்கேன நூறு ஸ்பைக்ஸோடு இருக்கின்ற அந்த ஆத்தபத்திரேன நிவாரியமான ஆத்தப்பக சந்திராபீடாக நிர்கந்தும் மாறேது அங்கேருந்து கலவரத்துக்கு ரெடியானோம் சரியா ம் மேலே

अनन्थर प्रसूतेन hmm. स्वफ्रताप वखनिना इव अत्यत्तं क्विंजरी क्रियमानाः दशदिशह दिशो दशदिशह योवरज्याविशेक जन्मना निज़ अनुरागेन इव रज्यमान अवनितन

ரெண்டாவது வரி பரவாயில்ல ஸோ பரவாயோ நிர்கச்ச அபியபியர திஸ் திவசம் ததர்ஷ ஸோ வந்து நிர்க நிர்கச்ச அப்படின்னா அங்கேருந்து அவன் கிளம்பின் இருக்கான் அப் கிளம்புற தருணத்தில் அபியந்தர அவஸ்திதக அவன் வந்து அங்கேருந்து நிசரன்னு அந்த உள்ளே இருக்கின்ற உள்ளேயே இருந்துக்கும் அதாவது அங்கேருந்து பிரஸ்தாபிக்க போகிறான் அந்த யானை வந்தாச்சு பட் இன்னும் அவன் வெளியில் வரல அங்கே உள்ளே இருக்கின்ற அந்த சந்திராபீடக திவசம் ததர்ஷ அந்த நா அந்த நாளை பார்த்தான் அப்படின்னு அதோடு போய் சேரணும் சரியா எப்படிப்பட்ட நாளை பார்த்தான் அப்படின்னா அவன் வந்து உள்ளே இருக்கின்ற காரணத்தினாலேயே பிராகாராந்தி ஆந்தரித்த தர்ஷனானாம் பிரதிபாலயதாம் ராஜ்யாம் ஸோ வந்து என்ன பிராகாராந்தரித்தம் அப்படின்னா அந்த பிராகாரத்தினால் அந்தரித்தம் அப்படின்னா மறைக்கப்பட்ட எது மறைக்கப்பட்டது அந்த தர்ஷனம் அந்த அவலோகம் யாருக்கோ அவளுக்கு அப்படி இருக்கிற ராஜ்ஞாம் அது ராஜாக்களுக்கு அப்ஜெக்டிவாக போகுது மற்ற ராஜாக்களுக்கு சரியா இங்கே நிர்கச்ச நிர்கச்சஞ்ச அபியந்தர அவஸ்திதகங்கிறது சந்திராபீடன் உள்ளுக்குள்ளே இருந்துட்டுருக்கான் அப்படி இருக்கிற சந்திராபீடக திவசம் ததர்ஷன் அங்கே போய் சேரணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிராகாராந்தி ஆந்தரித தர்ஷனானாம் பரி பிரதிபாலயதாம் ராஜ்யாம்னு சொல்லும் பொழுது அந்த ப்ராக்காரத்துக்குள்ள அந்தரிதம் ப்ராக்காரேன அந்த ப்ரா ப்ராக்காரத்தினால் மறைக்கப்பட்ட தர்ஷனம் அவலோகம் ஏஷாம் யாருக்கோ அப்படி இருக்கிற ராக்ஞாம் பிரதிபாலயதாம் பிரதீக்ஷமானானாம் அவளால் காட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அவளாம் இந்த சந்திராபீடனை பார்க்கணுன்னு ஆனால் அவளுக்கு என்ன ஆறுது அந்த பிராகாரத்தினால் இவனுடைய தர்ஷன்கிறது மறைக்கப்பட்டது ஸோ பிராகாரத்தினால் மறைக்கப்பட்ட தர்ஷனம் எவருடையதோ அவர் அப்படின்னு அந்த ராஜ்யாம் பிரதிபாலையத்தாம் இவனுக்கோசரம் காத்துன்ட்ருக்கா பிரதிக்ஷணம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா பிரதிக்ஷா குருவதாம்னு நடக்கும் அப்படி இருக்கிற ராஜ்யாம் மேலும் என்ன அவர்களினுடைய அந்த ராஜாக்களினுடைய உண்மயூகானாம் சூடாமணினாம் அலத்தக திரவ துதி முஷா ஸோ வந்து உண்மயூகானாம் உ ஊர்துவ அர்த்தம் மயூகம் நாம கிரணங்கள் ஸோ மேலே கிளப்பப்பட்ட கிரணத்தோடு இருக்கின்ற அவாழ்னுடைய அந்த முக்கூட்டங்கள் அவ போட்டுருக்கிற அந்த க்ரௌனு ஸோ அந்த சூடாமணி நாம் சூடாமணிங்கிறது இங்கே க்ரௌனு மேலே போட்டுருக்கிற அந்த மணி முக்கடத்தில் இருக்கிற மணி அதனுடைய அந்த கிரண ஜாலங்கிறது என்ன பண்ணுறதாம் அப்படின்னா அலக்தக திரவ துதி முஷா அலக்தக திரவத்தினுடைய தியுத்தினா ஒளி அதை முஷா அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம் முஷானா இன் ஜென்ரல் திருடுறது இங்கே வந்து இட் பேல்ஸ் இன் கம்பேரிசன் அந்த மாதிரி ஸோ யாருனுடைய ஒரு இல்லை திருடுறதுன்னே வச்சுக்கலாம் இங்கே வந்து அந் அந்த அப்படிப்பட்ட ராஜாக்கள் அந்த ராஜாக்களுக்கு அட்ஜட்டு உங்களுக்கு பிராகாராந்திர தர்ஷ தர்ஷனானாம் பிரதிபாலயதாம் ராஜ்யாம் அவளுடைய உண்மைவுக்கானாம் மேலே கிளப்பப்பட்ட ஒளியோடு இருக்கின்ற அந்த சூடாமணினாம் தலையில போட்டு இருக்கிற முக்கூட்டமணிகளினுடைய அந்த முக்கட்டமணியானது அலத்தக திரவத்யுதி முஷா அது வந்து அது வந்து என்ன அப்படின்னா அவளினுடைய அந்த முக்குட்டமணியினுடைய அந்த கிரண ஜ கிரண ஜாலங்கள்ங்கிறது இந்த ரசத்துக்கு வந்து என்ன துதிங்கிறது இன் ஜென்ரல் கிர ஒளி கிரணம்னு அர்த்தம் இங்கே அழகுன்னு வச்சுக்கலாம் அந்த அலக்தக ரசத்துக்கு என்ன ஒரு சௌந்தர்யமோ அந்த சௌரிய சௌந்தர்யத்தை இது திருடி திருடுறது சரியா அப்படி இருக்கின்றதும் அதுக்கப்புறம் பகலேன பகலேன ஆலோக பால ஆதபேன மேலும் என்ன அப்பொழுதுதான் நவோதிதம் உதித்த அந்த சூரிய கிரணத்துக்கு சமானமாக தீப்தியோடு இருக்கின்றதும் ராஜ்ய அபிஷேக அனந்தர பிரசுத்தேனஸ்வ பிரதாபன்னா இவ அத்தியர்த்தம் பிஞ்சரி கிரியமாணா தசதிஷா சோ வந்து தசதிஷ சோ ராஜ்யாபிஷேக அனந்தரம் ராஜா ராஜ்யாபிஷேகத்துக்கு பிறகு பிரசருத்தேன ரொம்ப விஸ்தாரமாக்கப்பட்ட ஸ்வ பிரதாபவன்னா அந்த சந்திராபீடனுடைய பிரதாபன்னி அந்த பிரதாபவன் இவ அதுபோல அத்தியர்த்தம் மிகவும் பிஞ்சரீகிரியமான பிங்களம் மஞ்சளாக்கப்பட்ட தசதிஷ பத்து திக்குகளோடு இருக்கின்ற இருக்கின்ற அந்த திவசம் ததர்ஷ புரியுறதா இங்க திசகிறது உங்களுக்கு வந்து திக் திசவு திசகா திசம் திஷௌ திசகா தித்தியா விபக்தி பகுவச்சனம் சரியா கிளியரா இருக்கா ஸோ இப்படி இருக்கின்ற மஞ்சளாக்கப்பட்ட அந்த பத்து திக்குக்களை ஓ திக்குகளோடு இருக்கின்ற அந்த திவசத்தை ராஜா அபியந்தராவஸ்தித சந்திராபீடா ததர்ஷ அதுக்கப்புறம் யவ்வராஜ்ய அபிஷேக ஜன்மனா நிஜ அனுராகேண இவ ராஜ்யமானம் ராஜ்யமானம் அவனிதலம் திவசம் ததர்ஷ வந்து ததர்ஷ மேலும் என்ன அப்படின்னா இங்க வந்து ததர்ஷன்னு வெறும் திஷ் திக்கே சொல்லலாம் சாரி திசக திவசம்னு சொல்ல வேண்டாம் திக்குகளை பார்த்தான்னு தனியா சரியா திக்குகளை ததர்ஷ அதுக்கப்புறம் யௌவராஜ்ய அபிஷேக ஜன்மனா அந்த யௌவராஜ அபிஷேகம் ஆன பிறகு அதன் உண்டாகின அனுரேன இவ அவனீதலம் அதாவது தான் வந்து அந்த யுவராஜ அபிஷேகம் அவனுக்கு ஆயிடுத்து அதுலேருந்து நிஜ அனுராகேண இவ அப்படின்னு சொல்லும்பொழுது அனுராகம் ராகம்னாலே உங்களுக்கு வந்து செகப்புன்னு ஒன்று ஆசைன்னு ஒன்று அந்த நிஜானுராகம் அப்படிங் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த யௌவராஜ்ய பதம் அதை எடுத்ததுனால அந்த அபிஷேகத்தினால உண்டான ஒரு அனுராகம் ஒரு 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 ஆசை அதோடு இருக்கின்ற அந்த ரஜ்யமானம் அவனி தளம் அதனால் அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த அவனி ததர்ஷா அப்படின்னு சொல்லும்பொழுது இவனுக்கு அதுக்கிட்ட ஒரு ஈடுபாடு இல்லைனா அதுக்கு இவன்கிட்ட ஒரு ஈடுபாடு இல்லைனா இந்த ஒரு அனுராகத்தினால சவக்க செகப்பாக்கப்பட்டு அதனால ரஜ்யமானம் ரொம்ப ரத்தீ கிரியமானம் செகப்பாக்கப்பட்ட அவனி தலம் அந்த பிருத்திவிதத்தை திருஷ்டவான் ததர்ஷ சரியா அதுக்கப்புறம் ஆசன்ன ரிப்பு விநாச பிசுனேன திக்த திக்தாகேன இவ பாட்டலீ கிரியமானம் அம்பரதலம் ஆசன்னக ஷீக்ரிபாவி யஹ ரிப்பு விநாசக அதாவது பட்டாபிஷேகம் கட்டியாச்சு திக்விஜயத்துக்கு போறான் அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சத்ரு நாசம் தான் சத் சத்ருக்களை அழிக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி சீக்கிரமே ஆசன்ன ரிப்பு விநாசம் அப்படின்னா ஆசன்னம்னா நிக்கட்டம்னு அர்த்தம் இன் ஜென்ரல் இங்கே வந்து ஆசன்னோன்னா சீக்கிரிபாவின்னு போட்டிருக்கார் சீக்கிரமாகவே உண்டாக போகிற அந்த ரிபு விநாச பிஷுணம்னா சூச்சகம் அந்த ரிப்புக்களை எதிரிகளை அழிப்பது நாசம் செய்வது என்பதை சூச்சனை செய்கிற மாதிரி பிஷுனேன திக்தாகேன இவ அதாவது அதை சூச்சிக்கிற மாதிரி அந்த திக்குக்கள் அந்த திக்தாகேன திசாம் பிரஜ்வலனேன இவ அந்த திக்குகள் அப்படியே எரிஞ்சுன் அதனால் பாட்டலி கிரியமானம் ஸ்வேதரக்தி கிரியமானம் அம்பரதலம் அதனால் வந்து அந்த அம்பரதலம்ங்கிறது எப்படி இருக்குது ஆகாஷங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்வேதமாகவும் இருக்குது ரத்தமாகவும் இருக்குது ரெண்டும் கலந்த ஒரு பாட்டல வர்ணத்தோடு இருக்குது சரியா ஆ அதான் அப்படி இருக்கின்ற அம்பரதலம் ததர்ஷ ராஜா அபிமுக ஆகத்த புவனதலக்ஷ்மி சரண அலக்தகரசேன இவ லோகிதாய தாயமான ஆதப்பம் திவசம் ததர்ஷ அதுக்கப்புறம் என்னென்னா அபிமுக ஆகத்த அப்படின்னு சொல்லும்பொழுது எதிரே வ எதிரே இருக்கின்ற அந்த அபிமுக சமுக் சமுக ஆகத்தாக யா புவனதல லக்ஷ்மிஹி அந்த லோகஸ்ரீஹி தஸ்யா சரண அலக்தக்க அவளுடைய அந்த காலில் போட்டுருக்கிற அலத்தக்க ரசத்தினால் இருப்பது போல லோகிதாயமான ஆதபம் செகப்பாக்கப்பட்ட ஆதபக அந்த சூரிய பிரகாஷ எஸ்மின்னு எங்கே இருக்கோ தம் திவசம் ததர்ஷ அப்படிப்பட்ட அந்த திவசத்தை பார்த்தார் சரியா ஓகேவா ஸோ அபிமுக ஆகத்த முன்னாடி வந்த அந்த புவன தல லக்ஷ்மி சரண அந்த புவன தலம் பூ பூமியினுடைய தலம் அந்த பூமி அதனுடைய அவள் அந்த புவன லக்ஷ்மி அந்த லோகஸ்ரீகி அவளுடைய சரண அலக்தக ரசேன அவள் காலில் போட்டுருக்கிற அந்த அலக்தக ரசத்தினால் செகப்பாக்கப்பட்ட ஒரு ஆதபம் அந்த சூரியனுடைய கிரணங்கள் அதோடு இருக்கின்ற திவசம் நாட்களை பார்த்தான் நாட் நாளை பார்த்தான் சரியா

அவனா சந்திராபீடகிரீம் ஆசாம் அபித்தே ஸோ அங்கே போய் சேர்க்கணும் அதை ஸோ இந்த முதல்ல வந்து இந்த அபி அவனிபுஜாம் தான் இந்த திருத்தியாவிபக்தினுடைய திருத்தியாவிபக்தியில வர்றது எல்லாமே வந்து எல்லா விசேஷணங்களும் அந்த தான் போகிறது ஸோ இப்படிப்பட்ட அவனிபுஜாம் ஆ சக்கரவாலகி நெக்ஸ்ட் பேஜில் இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் ஆ அவனிபுஜாம் சக்கரவாலேகி அவனிபுஜாம் அப்படின்னா நிருபானாம் சக்கரவாலேகினா மண்டலைகி சமூகி பிரணம்யமான நமஸ்காரம் செய்யப்பட்ட அந்த சந்திராபீடக அப்புறம் அங்கே வந்து பின்னாடி வந்து சாத்த கிரத கிரதவீம் ஆஷாம் அபிபிரதஸ்தே அந்த இந்த ஐந்திர திக் திக்கு நோக்கி புறப்பட்டான்னு போய் சேரும் ஸோ இங்கே வந்து எங்களுக்கு திருத்தியாவில் வருது எல்லாமே இந்த சக்கரவாலகிக்கு போகிறது வினிர்கத சசம்பிரம பிரசலித கந்த கஜ கடா சஹசிரைஹி வினிர்கதா அப்படிங்கிறது வெளிக்கிளம்பிய வெளிக்கிளம்பியவனும் அப்படின்னு சொல்லும்பொழுது வினிர்கதகா சந்திராபீடகான்னு அர்த்தம் சந்திராபீடனுக்கு போகிறது அப்படிப்பட்ட சந்திராபீடனானவன் அவனிபூஜாம் சக்கரவாலகி பிரணம்யமானகன்னு சேர்த்துருவான் சரியா ஸோ ச சசம்பிரம பிரச்சலித கந்தகஜ கடா சஹசிரைகி சசம்பிரமம் பரபரப்போடு பிரச்சலிதம் ஒரு ஒரு புறப்பாடு அதுல அதாவது இங்க வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என் அவரை வந்து கிளம்பிட்டார் கிளம்பும்போது அங்கே வந்து இருக்கிற அந்த இவாழ்னுடைய அந்த ராஜாக்கள் வந்தால் எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறா ஸோ வந்து இங்கே சசம்பிரமம் சத்வரம் பிரச்சலித்தம் பிரஸ்திதம் கந்தகஜானாம் கந்தகஜாக நல்ல உச்சக்குல குல கஜங்கள் அதனுடைய கூட்டம் அந்த கூட்டங்களினுடைய அந்த கூட்டங்களினுடைய சகசிரம் ஆயிரம் அவைகளினால் அவ அதோடு இருக்கின்ற சரியா அந்த கந்தகஜ கட்டா சகசிரையி அவனி பூஜாம் சக்கரவாளி அப்புறம் அன்யோன்ய சங்கட ஜர்ஜரித்த ஆதபத்திர மண்டலகி அது எக்கச்சக்க ராஜாக்கள் இருக்கா அவளுக்கு எக்கச்சக்க அந்த ஆத்த சத்திர மண்டலம் இருக்கும் அது ஒன்றும் ஒன்றும் ஈ ஈஷிக்கிறது அதாவது உரசிக்கிறது சங்கட்டம் சங்கர்ஷனம் பண்ணிக்கிறது ஸோ அன்யோன்ய சங்கட்டம் அப்படின்னா பரஸ்பரம் உரசி கொண்டிருக்கின்ற அதனால் ஜர்ஜரித்தம்னா உடைந்த அந்த ஆத்தபத்திர மண்டலகி அந்த ஆத்தபத்திரங்களினுடைய கூட்டம் அதோடு இருக்கின்ற அந்த சக்கரவாளி அப்புறம் ஆதர அன அவனத மௌலி சித்தியில் மணி முக்கூட்ட பங்கிபிகி ஆதரம் அப்படின்னா மரியாதையின் காரணத்தினால் அவனதம் கீழே குனி குனியப்பட்ட மௌலி தலை அதனுடைய அந்த அதனால் சிதிலம் அவ கீழே இது பண்ணதுனால கொஞ்சம் சிதிலமாக்கப்பட்ட அந்த மணிமுக்கூட்டங்களினுடைய வரிசை மணிமுக்கூட்ட பங்கிபிகி அந்த சக்கரவாளி அந்த மணிமுக்கூட்டத்தினுடைய ஒரு வரிசையோடு இருக்கின்ற அந்த ராஜாக்களினால் அப்புறம் ஆவர்ஜித கரணபூரைஹி ஆவர்ஜித கரணபூரம்னா அவ வந்து கீழே குனியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காதில் போட்டுருக்கிற அந்த அணிகளும் கீழே குனியிறது கீழ்ப்பக்கம் இருக்கின்ற ஆவர்ஜிதம் அப்படின்னா ஆனமிதாக கீழே குனியப்பட்ட அந்த ஆபரணமும் அவள் குனியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காதில் போட்டுருக்கிற இயரிங்ஸும் கருணாபூஷணங்களும் கீழ கீழ்ப்பக்கமாக வருது அப்படி இருக்கின்ற சக்கரவாளகி கபோலஸ்தல ஸ்கலித்த குண்டலைகி அதுக்கப்புறம் கபோலத்தில் அவள் காதில் போட்டுருக்கிற அதாவது கருணபூரைகி அந்த குண்டலைகி ஓகே அந்த காதில் போட்டுருக்கிற அந்த குண்டலங்கள் அவளுடைய கபோலத்தை அவளுடைய கண்ணப்பகுதியை தொடர்ந்து கபோலஸ்தல ஸ்கலித்த அந்த கபோல பிரதேசத்துல ஸ்கலிதம்னா நமனாத்து தத்திர பிராப்தம்னு அர்த்தம் அவள் அப்படி கீழே குனியறதால ஆட்டோமேட்டிக்காக அந்த இயரிங்ஸ் வந்து அவளினுடைய கன்னத்தை வந்து தொ தொடர்றது அப்படி இருக்கின்ற சக்கரவாளகி அதுக்கப்புறம் ராஜா ஆப்த சேனாபதி நிர்திஷமான நாமபி ராஜா ரா ஆப்த ராஜான்னு அர்த்தம் ஆப்த ராஜான்னா ரொம்ப விஸ்வஸ்த ராஜா யார்கிட்டலாம் ஒரு நம்பிக்கை இருக்கோ அப்படிப்பட்ட ராஜாக்களினுடைய சேனாபதி நிர்ஷியமான நாமபிஹி அந்த ராஜ்ய அதான் ஓகே ஓகே ராஜா ஆப்தன்னு சொல்லும்பொழுது இங்கே பூபதேகே தாராபீடசி ஆப்த ராஜாக்கு ஆ தாராபீடன் ராஜாவான தாராபீடனுக்கு ரொம்ப விஸ்வஸ்தா ரொம்ப விஸ்வாசத்துக்கு பாத்திரமாகின்ற அந்த ய சேனாபதி அந்த சமூபதியானவன் பிரதான சைன்ய அத்தியக்ஷன தேன நீ அவனால் நீ சொல்லப்பட்ட நாமானி நாமதேயங்கள் அதோடு இருக்கின்ற அந்த அவனிபுஜாம் சக்கரவாலைகி பிரணமியமான அதாவது எல்லாரும் போக முடியாது எல்லாரும் பல பல தேசத்துக்கு ராஜாவாக இருந்துன்றிருப்பா அதுலேயும் சில பேர் சுப்பீரியர் கே கேட்டகரியில் விழுவாளணும் வாழனுடைய லிஸ்ட்டை வந்து அந்த சேனாபதியானவன் சொல்கிறான் அப்படி இருக்கின்ற அந்த நாமத்தோடு இருக்கின்ற அவனிபுஜாம் சக்கரவாலகி பிரணம்யமான சந்திராபீட சரியா அதுக்கப்புறம் மேல படிக்கிறீங்களா சந்தியாபேன ஒரு யானையினுடைய பேரு ஸோ அந்த கந்தமாதனேன அனுகமியமான சந்திராபீட அந்த கந்தமாதனம்னு மாதனம்னு உள்ள ஒரு யானையினால் பின்தொடரப்பட்ட சந்திராபீடனானவன் எப்படி இப்போ அந்த திருத்தியாவிபக்தி எல்லாமே வந்து அந்த கந்தமாதனத்துக்கு மாதனத்துக்கு அட்ஜக்டிவாக போகிறது பகல சிந்தூர ரேணு பாட்டலேன நிறைய பகலம்னா நிறைய அர்த்தம் நிறைய சிந்தூரம்ங்கிறது சகப்பு கலர் இருக்கும் குங்குமம் அந்த அதனுடைய கும்பத்தில் வந்து நிறைய அந்த சிந்தூரம் போட்டுன்னு இருக்கிறதுனால அதனால் செவந்த ஒரு கும்ப பிரதேசத்தோடு இருக்கின்ற சிந்தூர ரேணு ரேணுனாலே உங்களுக்கு தூசி நடத்தம் தூளி அர்த்தம் ஸோ அதனுடைய கும்ப மண்டலம் அப்படிங்கிறது அழகான நிறைய சிந்தூரத்தினால சக செப செகக்காப்ப செவப்பாக்கப்பட்ட அந்த கந்தமாதனேன அதுக்கப்புறம் க்ஷிதிதல தோயா தோலாயமான முக்தா கலாப அவச்சூலேன அவச்சூலக அப்படிங்கிறது கருணபூஷணம் சரியா வந்து என்ன அப்படின்னா க்ஷிதி தலம் தோலாயமானக பூதலத்தில் க்ஷிதிதலே தோலாயமானம்னு ஆடுகின்ற அந்த முக்தா கலாபக அந்த முக்துக்களால் ஆக்கின மாலா மாலை அது எஸ்ய சாத அவல அப்படிப்பட்ட ஒரு கரணபூஷணம் அவச்சூலம் நாம் துவஜ அக்ர பத்த அதோமுக வஸ்திரமா சரியா எத்வா கரணபூஷணம் இல்லைன்னா கரணபூஷணம் அப்படிப்பட்ட ஒரு க்திதல தோலாயமானம்னா பூமியில் தொ தொங்குகின்ற அப்படின்னா கீழ் வரைக்கும் தொங்குறதா என்னன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு முக்தா கலாப்ப அவச்சூலை என்ன அப்படிப்பட்ட முத்துக்களனால் ஆக்கப்பட்ட ஒரு நாம இந்த இடத்துல கர்ணபூஷணத்தை விட நம்ம துவஜத்து முன்னாடி போடுற அதோமுக வஸ்திரம்னு வச்சுக்கலாம் அதை வந்து அதை அதை வந்து இந்த யானைக்கு கட்டி விட்டுருக்கான் அது வந்து ஆல்மோஸ்ட் பூமி வரைக்கும் வந்து ஆடின்ட்டுருக்கு அப்படி இருக்கின்ற அவச்சூலேன கந்த மாதனேன அதுக்கப்புறம் மாலா ஜால சபல சிரசா சிதகுசுமம்னா வெள்ளைப்பூ அதனோட அதனால் அந்த குசுமை கிரத்தித்தம் கர்த்தித்தான் மாலா ஒரு மாலை அந்த மாலையினுடைய ஜாலம் ஜாலம் நாம் உங்களுக்கு வந்து இது சமுதாயம் அந்த பூக்களினுடைய கூட்டம் அதன் அதனால் சபலம்னால் ரொம்ப விசித்திரமாக இருக்கின்ற அவர் பலவர்ணத்தோடு காணப்படுகின்ற அந்த சிரசா தலையோடு இருக்கின்ற கந்த மாத மாதனேன அதுக்கப்புறம் சம்லக்ன லக்ன அப்படின்னா சம்லக்னக சந்தியாதபக ஆதப்பக பிரகாஷ எஸ்மின் அந்த சூரியனுடைய ஒரு வெளிச்சம் சந்தியாகால சூரிய வெளிச்சம்ங்கிறது அது மேலே வந்து விழருது அதோடு இருக்கின்ற கந்தமாதனேன அதுக்கப்புறம் திரியகாவர்ஜித ஸ்வேதகங்கா பிரவாகேன தாராகணதந்துரித சிலா மேருகிரினா இவ இப்போ வந்து இது ரெண்டும் இதுக்குள்ளுக்குள்ளே இன்னொரு அப்ஜெக்ட் அதாவது இந்த மேருகிரினா இவ கந்த மாதனேனு போனோம் மேருமலையை போல இருக்கின்ற இந்த கந்தமானே மாதனேன அனுகமியமான அந்த மேருகிரிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா திரியகர்ஜித்த ஸ்வேதகங்கா கங்கா பிரவாகேன எதில் வந்து திரியகுனா சைட்டாக போகாமல் வளைஞ்சு போகின்ற அந்த ஸ்வேத வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த கங்காவினுடைய பிரவாகத்தை வச்சு வைத்து கொண்டிருக்கின்றதும் தாராகண தந்துத்த ஷிலா தலேன நட்சத்திர சமூகங்களினுடைய அந்த ஒரு அது அதால் பரப்பப்பட்ட ஒரு சிகரத்தோடு இருக்கின்ற அதாவது மலை பெருசாக இருக்குது ஆகாஷம் அப்படியே மலையில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது அதில் தாராகணங்கள் எல்லாம் இருக்குது சரியா அப்படி இருக்கின்ற இவ கந்தமாதனேன அனுகம்ியமான அப்படிப்பட்ட கந்தமாதனன்னு உள்ள ஒரு யானையினால் பின்தொடரப்பட்ட சந்திராபீடன் சரியா அதுக்கப்புறம் கனக அலங்கார பிரபா கல்மாஷித

மாலைக்கு யானைக்கு போல அதனுடைய மலைக்கு போகிறது அப்படிப்பட்ட மர மலை ஆமாம் ஆமாம் அதாவது ஆமாம் இந்த அதாவது திரிய காவர்ஜி தலைந்து சிலா தலைனை வரைக்கும் போகிறது வந்து மேருக்கு போகிறது யானைக்கு இல்ல அப்படிப்பட்ட மேருவோ மாதிரி இருக்கின்ற இந்த யானை ஆமா எது எது

ீம் அர்த்தம் சக்கரத்து அப்படின்னாலே உங்களுக்கு இந்திரந்தானே நூறு யாகம் பண்ணுவேன் இல்லையா சோ அந்த சாத்தகிரதவீம் ஐந்திரியும் ஆஷாம்னா திஷாம் அந்த பிராச்சீன் அந்த கிழக்கு பகுதியை அபிப்ரதஸ்தே அபிமுகம் சலித்தவான் இந்த இவன் சரியா ஸோ என்ன அப்படின்னா என்ன மேலும் வந்து அந்த ஆக்ரிஷ்யமான இந்திராயுதேன சனாதீகிருத புரோபாக ஏதோ ஒரு வேலக்காரனானவன் யாரால அப்படின்னா தத்த குங்குமஸ்தாசக ஸ்தாசகேன இவ ஆக்ரிஷ்யமான இந்திராயுதேன அங்கே வந்து யாரோ ஒரு வேலைக்காரன் ஆர் அந்த ராஜ்ய இது சேவகன் அவன் வந்து சந்திராபீடனுக்கு முன்னாடி அந்த இந்திராயுதத்தை இழுத்து கொண்டு நிற்க இழுத்து கொண்டுன்னு போயின்ட்டு இருந்தான் அதாவது இந்திரா ஆக்ரிஷியமான இந்திராயுதேன சனாதிக்கிருத்த புரோபாக ஸோ சனாதிக்கிருத்த புரோபாகங்கிறது உங்களுக்கு சந்திராபீடனுக்கு போகிறது சனாதி முன்னாடி வைக்கப்பட்ட அதாவது முன்னாடி இந்திராயு இந்திராயுதம்னு ஒரு குதிரையின் குதிரைங்கிறது இவனுக்கு முன்னாடி போகிறது அந்த இந்திராயுதம்ங்கிற குதிரையானது யாரோ ஒரு வேலைக்காரினால் சந்திராபீடனுக்கு முன்னாடி அந்த இந்திராயுதம் அழைத்து கொண்டு வர செல்லப்பட்டது அப்படி இந்திராயுதம் முன் சென்று இவன் பின்னாடி வந்துட்டுருக்கான் ஸோ இந்திராயுதத்தினால் முன்னாடி போகப்பட்ட இவன் இந்த சந்திராபீடம் புரியுறதா சனாத்தீகிருத்த அவர் சகிதீகிருத்த புரோபாக எஸ்ய அப்படி இருக்கிற சந்திராபீட மேலும் என்ன அப்படின்னா கனகசிய அந்த சுவர்ணசிய யோ அலங்கார தச யா பிரபா காந்தி தயா கல்மாஷிதாக கர்பூரீகிருத்தாக அவயவாக ஸோ வந்து அவயவாக அங்கானி எஸ்ய தாதிருஷேன இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இந்திராயுத்தத்துக்கு போகிறது ஸோ கனக அலங்கார பிரபா கணக்கம்னா தங்கம் அதன் அதனால் ஒரு அலங்காரம் அந்த அலங்காரத்தினால் ஒரு பிரபை ஒளி அதனால கல்மாஷித அவயவம் அப்படின்னா அதில் அதில் வந்து வேற வேற ஒரு இதுவும் கிடையாது அந்த சமஸ்த அவயமும் ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது இந்த மாதிரி பலவிதமான அலங்காரங்கள் போட்டதுனால அப்படி இருக்கின்ற அந்த இந்திராயுதேன அதுக்கப்புறம் தத்த குங்கும ஸ்தாசக ஸ்தாசகேன தத்த குங்குமம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே வந்து வைக்கப்பட்ட இருங்கோ தத்தாகா நெஸ்தாகா குங்கும ஸ்தாசகாகா அந்த கிஞ்சல்க ஆக்கிய திரவிய லிப்த ஹஸ்த பிம்ப சித்ராணி ம்னு பெயருள்ள ஒரு திரவம் அந்த திரவத்தினால் லித்தம்னா பூசப்பட்டன்னு அர்த்தம் ஹஸ்தபிம்ப சித்ராணி கை கையினால் பூசப்பட்ட சம் சித்திரங்கள் அதோடு இருக்கின்ற அந்த இந்திராயுதேன மேலும் அந்த இந்திராயுதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்ருஷியமானேன ஏதோ ஒரு சேவகனால் ஆ ஆக்ருஷியமானேன கேனாபி சேவகேன சமாக்ருஷிய நீயமானேன இந்திராயுதேன ஏதன் நாமக அஸ்வேன சனாத்தீகிருத்த புரோபாக புரோபாக எஸ்ய சக அதாவது சநாத்தீகிருத்த புரோபாக சகிதீகிருத்த முன்னாடி இவன் கூடயே அது போயிண்ட்ருக்கு பட் இவனுக்கு முன்பா முன்னாடி செந்த இருக்கு அப்படி இருக்கிற சந்திராபீடாக சனைகி சனைகி மந்தம் மந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரதமம் ஆதவ் ஏவ முதல்லே எந்த திக்கை போ நோக்கி போகிறான் அப்படின்னா ஐந்திரம் திஷாம் திஷாம் அபிப்பிரதஸ்தே அந்த ஐந்திர திக்கு நோக்கி போகிறான் இங்கே வந்து உங்களுக்கு அந்த இது சமவ பிரவிப்யோ ஸ்தஹ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிரதஸ்தேன்னு ஆத்மநேபம் வந்திருக்கு இல்லைன்னா தஸ்தவும் தான் வரும் ஏன்னா திஷ்டதி தானே திஷ்டத்தேங்கிறது உங்களுக்கு வந்து இந்த சம பிர அப்புறம் உப உபாங் மந்திரகரணேன்னு ஒரு சூத்திரம் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு வந்து மந்திர இது குமார சம்பவத்தில் படிப்பேன் பின்னாடி அவன் வந்து மந்திரத்தை சொல்லிகிட்டே அந்த மன்மதன் உள்ளே வருவான் இந்திர சபைக்குள்ளே இந்திரன் தான் உடனே அவளாம் வந்து சத்திய வாக்குனால் ஸ்மரித்த உடனே அந்த மன்மதன் அங்கே வந்துருவான் வரும்போதே வந்து அவன் வந்து இது அது என்ன அங்கே ஒரு ஆத்மனேபதி பிரயோகம் இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா உபங்கிற ஒரு உபசர்க்கம் மந்த்ரார்த்தே யூஸ் பண்ணும்போது ஸ்தாங்கிற தாத்துவும் அங்கே வந்து ஆத்மநேபதியாக இருக்கும் இங்கே வந்து சமவ பிரவிப்யோ ஸ்தகாங்கிறது நம்ம நிறைய காதம்பரியில் இதோட ஒரு இடத்துக்கு த்ரீ ஃபோர்த் டைம் படிக்கிறோன்னு நினைக்கிறேன் ஸ்தாங்கிறது இன் ஜென்ரல் திஷ்டதி பட் இங்கே சம ச சமுத்தஸ்தவ் இருக்குது பட் அப் பிரதஸ்தேன்னு இங்கே இருக்குது இன்னொன்று இடத்துல சமுத்தஸ்தேன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சம ப்ரெலாம் வரும்பொழுது தஸ்தௌன்னு வராமல் தஸ்தேன்னு ஆத்மனை பதியில் வருது சரியா ఇది సూత్రేణా ధాతో ఆత్మనేపథం బుద్ధ్యం శరియర్ కా